கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம், இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எவைகளெல்லாம் நமக்கு தேவையோ அவைகளெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன வேண்டியது, என்னென்ன செய்யணும், என்னென்ன உங்களுக்கு தேவையாக இருக்கிறது, என்னென்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கிறது, இது எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா, நம்முடைய பரலோக தகப்பன் அறிந்திருக்கிறாராம். என் பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது, என் பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த தேவை இருக்கிறது, இன்னைக்கு இந்த காரியம் வாய்க்கப்பட வேண்டி இருக்கிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருந்தோம் ஏன் எல்லாம் கிடைக்கவில்லை என்பது நம் அநேகருடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு தான் அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், எவைகளெல்லாம், எவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளோ, எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டி இருக்கிறதோ, எவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த நாட்களில் வாய்க்கப்பட வேண்டி இருக்கிறதோ, அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவை அறிந்தும் கர்த்தர் ஏன் இன்னும் செய்யவில்லை என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே? நாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதை நாடுகிறோம், எதை தேடுகிறோம்? தேவனற்றவர்கள், தேவனை அறியாதவர்களைப் போல நாமும் ஏன் இன்னும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுக்காததே காரணம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளாயிருக்கிறோம், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி இருந்தும் ஏன் மற்றவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிறது? ஏனென்றால் மற்றவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதற்கு நாம் கொடுப்பதே காரணம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது அதுதான் முதல்ல வைக்கிறார். தேவைகள் எல்லாம் பின்னாக தான் வைக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று எடுத்ததும் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கவில்லை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இதை நாடணும். தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமே. இதை தேடுங்கள், இதை நாடுங்கள், அவரை வாஞ்சித்து அவரை கேளுங்கள். ஆண்டவர் நீங்க வேணும், ஆண்டவர் எனக்கு, நம்முடைய தேவை அதுதான், அதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும். நாம் உண்மையிலே இவைகளை நாடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுக்கப்படும், எல்லாமே கொடுக்கப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். ஜெபத்தில் நாம் தரித்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறோம், இரவில் ஜெபிக்கிறோம். நம்முடைய முதல் விண்ணப்பம் என்ன? நாம் எதற்காக அமர்ந்திருக்கிறோம்? தாவீது சொல்லுகிறார், மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையேங்கிறார். ஆண்டவரே எனக்கு நீங்க தான்ப்பா, கர்த்தரே நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றார். இந்த தாவீதின் வாழ்க்கையிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வைத்தார் அல்லவா, ஒரு குறைவில்லாமல் நடத்தினார் அல்லவா, நல்ல மேய்ச்சலை காண செய்தார் அல்லவா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
உங்களுக்கு எவைகளெல்லாம் வேண்டியது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, முதலாவது என் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஃபஸ்ட்டுங்கிறதே ஆண்டவருடைய காரியமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தேடல் நமக்குள்ளே உண்டாகும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.